வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்ராஜ் வாசுகி. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அரச மரம் இருக்குது இல்லைங்களா, அதுல உள்ள கொழுந்து வச்சு தான் மசியல் பண்ண போறேன். வாங்க அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். அரச கொழுந்து நல்ல ஒரு பெருக்க ஒரு கைப்பிடி அளவு, துவரம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், 15 பூண்டு பல்லு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாம் வேக வைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், வடகம், கருகப்பிள்ளை, நல்லெண்ணெய், இது எல்லாமே அரச மரத்தில் உள்ள கொழுந்து தான் நம்ம கடையிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துடலாம். கழுவியாச்சு. இந்த பாத்திரத்தில் துவரம்பருப்பு சேர்த்துடுறேன். களைஞ்சி எடுத்த பிறகு பார்க்கலாம். துவரம்பருப்பு களைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் ஒரு பச்சை மிளகாய், பூண்டு 15, நம்ம தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். வாங்க இதை வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இதை இந்த பருப்புல சேர்த்துருவோம். இந்த அளவு போதும். இது உள்ள வச்சுட்டு மூடிட்டு ஒரு 8 சவுண்ட் வரட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். எட்டு சவுண்ட் வந்து நிறுத்தி 15 நிமிஷம் ஆயிட்டுது. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழஞ்சி வெந்திருக்குது பருப்பு. இதை தனியா எடுத்து வச்சுட்டு அரச இலைய வேக போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இந்த கொழுந்த எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதுல சேர்த்தாச்சு. இப்படி முன்ன பின்ன 2-3 பெரட்டி விடுவோம். ஏன்னா இதை வந்து 2 விசிலுக்கு வைக்க போறேன். கீரை போட்ட உடனேயே நம்ம மூடி போட்டு மூடிடக்கூடாதுங்க. இது போதும். இப்போ குக்கர் மேல்மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வைக்கலாம். ரெண்டு சவுண்டு வந்து நிறுத்தி 10 நிமிஷம் ஆயிட்டுது. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க பாருங்க. இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பருப்பு சேர்த்து உப்பு சேர்த்து அடிச்சுட்டா சாப்பிட்டுடலாங்க. இது நல்லா ஆறி வந்துட்டுது. இப்போ நம்ம இதை கையாலே எடுத்துடலாம். சேர்த்துருவோம் இதை. இதுலேருந்து பச்சை மிளகாய், கொஞ்சமா பருப்பு, ஏன்னா இது எல்லாத்தையும் நான் மசிச்சு வச்சிருக்கேன். இது போதும். இதுல சுவைக்கு வந்துட்டு உப்பு. இத மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுல தாளிச்சிடலாம். வாங்க, பேன் சூடாயிட்டுது. இதுல ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடு வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுல வடகம் சேர்த்துடலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வருது. அவ்வளவுதான். கருகப்பிள்ளை சேர்த்துருவோம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பருப்பு மசியல சேர்த்துருவோம். நீங்க இந்த மாதிரி குக்கர்ல செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. இந்த சூட்லயே இந்த போட்ட கீரை எல்லாம் நல்லா வெந்து போயிடுங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் வச்சிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சாப்பிடும் போது நல்லெண்ணெயோ நெய்யோ ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், அரச மரத்துல கொழுந்தா இருக்கும் இல்லைங்களா இலை, அதுலதான் மசியல் செஞ்சு இப்போ நான் சாப்பிட்றேன். இது அவ்வளவும் நல்லது. யூட்ரஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். குக்கர்ல இந்த மாதிரி இலையோ சரி கீரையோ 2 விசில்லாம் விடமாட்டாங்க. ஏன்னா அந்த பச்சை நிறம் மாறி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செய்யற முறைப்படி நீங்க செஞ்சு எடுத்தீங்கன்னா எந்த கீரையுமே கலர் மாறாது, பச்சையாகவே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வித்தியாசமான புதுசான ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.